பிரபல இஸ்லாமிய பாடகர் நாகூர் அனிஃபா காலமானார். அவருக்கு வயது 90. வயது முதிர்வு காரணமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஹனீபா நேற்று இரவு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு 2 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் உள்ளனர். அவங்கள வந்து இறுதி சடங்கு மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் நாகூருக்கு அழைச்சிட்டு போகிறோம். சாயங்காலம் ஒரு 5 மணி அளவில் இறுதி சடங்கு நல்லடக்கம் நடக்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அவரது மறைவு செய்தி கிடைத்தவுடன் திமுக தலைவர் கருணாநிதி, அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவரை அண்ணா பலமுறை பாராட்டி பகிர்ந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு மாநாடும் அறிபவனுடைய இசை நிகழ்ச்சி இல்லாமல் தொடங்கியதில்லை, முடிந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய ஆறுயிர் சகோதரரை இழந்து தவிக்கிறேன். தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் இஸ்லாமிய அரசியல் கட்சியினரும் ஹனீபா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஓங்கி ஒலித்த முரசு என்று தன்னுடைய நாதத்தை முடித்து கொண்டது. மிகப்பெரிய இழப்பு இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, திராவிடர் இயக்கத்திற்கே. நாகூர் ஹனீபா நாடறிந்த ஒரு நல்லிணக்க நாயகர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தீவிர பொது வாழ்க்கைக்கு வந்தவர். கலைஞர், அண்ணா, பேராசிரியர் போன்ற தலைவர்களின் சமகாலத்தில் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் பாடுபட்டவர்.